இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்ட இந்த உலகத்திலே லார்ஜஸ்ட் ஃபிஷ் எதுன்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் ப்ளூ வேல்னு சொல்லுவீங்க. ஸோ ஆக்சுவலி ப்ளூ வேல் இந்த உலகத்தில் லார்ஜஸ்ட் ஃபிஷ் கிடையாது. அது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இங்கிலாண்டில் வாழக்கூடிய ஒரு பர்சன் ஆவரேஜாக 99 days பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தில் வந்து செலவிடுறாரு. ஸோ அது என்ன கேட்டீங்க அப்படின்னா கார் டிரைவிங்கில் நம்ம நார்மலாக வந்து போவோம். ஸோ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் வந்து மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமில் மாட்டுறதுல மட்டுமே கிட்டத்தட்ட 98 days வந்து நார்மல் இங்கிலாந்து பர்சன் வந்து செலவு பண்ணுறாங்களாம். சங்கீத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ப்ளூ வேல் இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ஃபிஷ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி ப்ளூ வேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஷ் வந்து கிடையாது, மேமல்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ப்ளூ வேல் வந்து இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ஃபிஷ் கிடையாது. ஃபிஷ் இனத்தில் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஃபிஷ்னு சொல்ல போகிறது வேல் ஷார்க்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்த்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு உங்கள் யார்ட்டையாவது யாராவது லார்ஜஸ்ட் ஃபிஷ் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேல் ஷார்க்னு வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ரீசனையும் கரெக்டாக சொல்லிடுங்க. லடாக்ல இருக்குது. ஸோ லடாக்ல இருக்கிற ரோடு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் வந்து ரோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹைட்ல வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 19,300 feet, அதாவது எவரெஸ்ட்ல பார்த்திங்க அப்படின்னா 3/4 சொல்லலாம். ஸோ எவரெஸ்டோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 29,000 feet. ஸோ அது ஏன் கேட்டிங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதே சேஃபஸ்ட் வில்லேஜ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வில்லேஜில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த 400 வருஷமாக எந்த ஒரு கிரிமினல் ஆக்டுமே வந்து நடக்கவே இல்லையா. என்னடா ஒன்றும் சொல்லாமல் போத்துற, இது உங்களுடைய 100th திருட்டு. அப்படியா? ஆவரேஜாக நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்போம்? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 liter வந்து தண்ணி குடிப்போம். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர் வந்து ப்ரீத் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 liter வந்து ஏர் வந்து ப்ரீத் பண்ணுறாங்களாம். ஸோ தயவுசெய்து மரத்தை விட்டாமல் இருங்க. ரோட்டில் ஒரு காஸ்ட்லியஸ் கார் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சரியாக வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோட்டில் நார்மலி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய காசு எப்படி இருக்கும் அப்படின்னா லம்பர்கினி, ஃபெராரி, புக்காட்டி, ஸோ இந்த மாதிரி பென்ட்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய காசு வந்து இருக்கும். பட் இந்த ஃபேக்டை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக லம்பர்கினி மட்டும் இல்லை, ஸோ ஹோல்ஸ் ஓவர் கூடியும் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துப்பீங்க. அது ஏன் கேட்டிங்க அப்படின்னா லேம்பர்கினி, புக்காட்டி அப்படின்னா ஆடி, இந்த மாதிரி காஸ் கம்பெனி எல்லாத்தையும் வந்து ஓன் பண்ணுறதே ஹோல்ஸ் ஓகர் தான். இந்த ஃபேக்ட் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் வந்து முடிவு பண்ணிடுங்க. ஸோ ஹோல்ஸ் ஓகனை எப்படி பார்த்தா அது வந்து காஸ்ட்லெஸ் கார்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த காஸ்ட்லெஸ் கார் எல்லாத்தையும் ஓன் பண்ணுறதே அவங்க தான். ஆவரேஜாக ஒரு ஹியூமனில் எவ்வளோ பவுன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 216 வந்து சொல்லுவோம். ஸோ ஆவரேஜாக ஒரு காரில் எவ்வளோ ஒரு பார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மள்கிட்ட இருக்க மாதிரி 216 கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 30,000 parts வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்து மோஸ்ட்லி வந்து பார்க்குறது டோர்ஸு, கண்ணாடி இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இதுக்கு குழு இதை தாண்டியும் பார்த்திங்க அப்படின்னா காரில் 30,000 parts வந்து இருக்குது. இந்தியாவில் நார்மலாக எவ்வளோ வந்து ஃபைன் கட்டுவோம்? ஸோ அதாவது ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக போனால் எவ்வளோ வந்து ஃபைன் கட்டுவோம்? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1,000 குள்ளே தான் ஃபைன் கட்டுவோம். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் 2.5 கோடி பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் கட்டியிருக்காங்க ஃபாஸ்ட்டாக வந்ததுக்காக. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 180 km/h வந்து வந்ததுக்காக கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்து ஃபைன் வாங்கியிருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி. நார்மலி பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு வந்து ராக்கெட் மூலமாக வந்து போவாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாட்டி மூணுக்கு காரில் வந்து போக முடியும். ஸோ இமேஜினேஷன் தான் வந்து சொல்கிறேன். ஸோ காரில் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா 60 km/h ஸ்பீடில், அதை பார்த்திங்க அப்படின்னா 60 km/h வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே 3 பேர் ரீச் பண்ணிடலாமா. ஸோ காரில் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சால் மட்டும் ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 km/h ஸ்பீடில் போயிட்டு ஒரு போலீஸ்காரர்ட்ட வந்து மாட்டியிருக்காரு. 2.5 கோடி வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இந்த உலகத்திலே ஹையஸ்ட் ரோடு பார்த்திங்க அப்படின்னா லடாக்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தான் வந்துருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜோட நேம் பார்த்திங்க அப்படின்னா செனாப் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1178 feet சொல்கிறாங்க. வீடியோ பார்த்துருக்க உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஹியூமன் லங்ஸோட பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க? 100 meter சொல்லுவீங்க. ஸோ
ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 70 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நார்மலி நம்ம பார்த்த எல்லா ஹியூமன் பிளட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டைப்ஸ்குள்ளே வரும். ஸோ மோர் தென் இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 30 வகையான பிளட் டைப்ஸ் வந்து இருக்கும். ஏன் அந்த 30 டைப்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஸோ பாஸ் பண்ணி அதை பார்த்துக்கிங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.